நம்ம சபரி கார்ஸ் பார்ட் டூ வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த சபரி கார்ஸ் எங்கே இருக்குதுன்னா, கோவை கிராஸ்கட் ரோடு வடகோவை மேம்பாலம் துவங்குற இடத்துல ஸ்ரீ லட்சுமி மகா கணபதி திருக்கோவில் அமைஞ்சிருக்கிற வழியில தான் அமைஞ்சிருக்குது. வாங்க சபரி கார்ஸ் போகலாம். வணக்கம் சார், நாங்கள் சபரி கார்ஸ்லேருந்து பேசுகிறோம். வாடிக்கையாளர்களை திருப்திக்கு ஏற்போ வாடிக்கையாளர்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி எங்களிடத்துல 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் 50 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் கார் வாங்கி கொடுக்குறோம். எங்களது மெயின் வந்து நான் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் முதல் கொண்டு ஆர்டிஓ ஒர்க்கு முதல் கொண்டு கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக கொடுப்போம். ரெண்டாவது எங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் அவைலபிள், நிறைய கஸ்டமர்ஸுக்கு ஃபைனான்ஸ் அவைலபிள் இருக்குது, ஃபைனான்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் 50,000 ரூபாயிலேருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணாலும் நாங்கள் வாங்கி தருவோம். கஸ்டமருடைய ப்ரொஃபைலை பொறுத்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது, வாடிக்கையாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள திருப்திப்படுத்துறதா முக்கிய குறிக்கோள். அதுதான் எங்களை திருப்திப்படுத்துறதா எங்களுக்கு முக்கிய குறிக்கோள். எந்த வகையான வண்டி கேட்டாலும் அதற்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறதா எங்களுடைய வேலை. ரெண்டாயிரத்தி 2008 மாடலுங்க, வேகனார் விஎக்ஸ்ஐ. கஸ்டமர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. செகண்ட் ஓனர், 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் சீட் கவர் போட்டிருக்காங்க. செட்டு வந்து பயணியர் சிஸ்டம், ஆம்பு, ஊப்பர், இந்த மாதிரி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் மாட்டியிருக்காங்க. வண்டி வந்து அப் டு டேட்டு கம்பெனி ரெக்கார்டு தான், கம்ப்ளீட் கம்பெனி ரெக்கார்டோடு தான் வண்டி இருக்கும். தட்டுமுட்டு கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாத வண்டி தான் வச்சுருப்போம். இதில் வந்து உங்களுக்கு இதில் என்ன டைப்னா பவர் விண்டோ வந்துடும், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாமே இந்த விஎக்ஸ்ஐயில் வந்துருங்க. பியூர் பெட்ரோல், இது எல்பிஜியோ இது எதுவும் கிடையாது, இது வரைக்கும் யூஸ் பண்ணல. சரி, இதில் வந்து அது இந்த விஎக்ஸ்ஐ மாடலுங்கிறது இதுதான் உங்களுக்கு வந்துச்சா. கற்பனை இது ஒன்று சொல்லி, இது வந்து 2017 மாடலுங்க. ஃபிகோவில் வந்து நியூ டைப்பு, இப்போ லேட்டஸ்ட் மாடலு. இதில் வந்து ஏபிஎஸ் ஏர் பேக், அலைவீல் எல்லாமே வந்துடும். டாப் மாடல், ரெண்டு ஏர் பேக் மாடலு, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு கம்ப்ளீட், எல்லாமே இன்டீரியல் முதற்கொண்டு எல்லாமே லேட்டஸ்ட் டைப்பில் தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைவீல் இதெல்லாம் கம்பெனிலேயே வந்துடும். ஏர் பேக்கோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே அதில் வந்துடும். 40,000 கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்டுங்க. லைஃப் டாக்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ், ஒரே ஓனர்.
இதுல வந்து டைட்டானியம் சொல்லுவாங்க அந்த மாடல டாப் மாடல். ஓகேங்க வண்டி பார்க்கலான்னு வந்தேன் காரு யூடியூப்ல பார்த்தேன் நிறைய டிசைன் மாடல்ஸ் நிறைய போட்டிருந்தீங்க நல்ல வெரைட்டிஸ் இருந்துச்சு சரி பார்க்கலாமே அப்படின்னு வந்தேன் நிறைய கார்ஸ் இருக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் அவர் ரெஃபர் பண்ணார் யூடியூப்லேயும் நிறையா லைக்ஸ் இருந்தது சரி பார்த்தேன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு இதாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப லோ மாடல்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வச்சுருக்கீங்க பரவாயில்ல நல்லா இருக்கு ஓகே சுரேஷ் ஓகே பரவாயில்லைங்களா உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சிருக்கு சார் எல்லா வண்டியும் நல்லா மாடல் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது வண்டி நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க என்ன ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஹோண்டா சிவிக்கில் வி மாடல் டாப் மாடல் இதில் வந்து ஏபிஎஸ் ஏர் பேகு அலைவீல் எல்லாமே வந்துருங்க கஸ்டமர் இங்கே லோக்கலில் தான் இருக்காரு லோக்கலில் தான் டிவிஎஸ்ல சர்வீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து 140,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கஸ்டமர் வந்து 350,000 ரூபா கேட்குறாங்க சின்ன வித்தியாசம் நடக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் இதில் வந்து ஏபிஎஸ் ஏர் பேகு அலைவீல் எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க இன்டீரியர் பாருங்க நல்லா இருக்கு வாங்க ஏபிஎஸ்சி ஏர் பேக் அலைவீல் எல்லாமே இதில் வந்துருங்க வி மாடலில் பட் இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கில் வந்து உங்களுக்கு மேனுவல் மாதிரி இருக்காது ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டாப் மாடலில் இது வந்து புது வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 lakhs வரும் இப்போ கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 350 கேட்குறாரு சின்ன வித்தியாசம் 140 crore இருக்குது சார் சின்ன வித்தியாசத்தில் நெகசோல் பண்ணி தருவார் டயர் நாலுமே புதுசுங்க வண்டியில் தட்டுமுட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது அப்டுடேட் பக்காவாக இருக்கும் வண்டி சுந்தரமோண்டான்னு உங்களுக்கு ஸ்டிக்கரே இருக்கும் அதில் அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் ஒரிஜினல் ஆ ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினாலிட்டி கிடையாமல் அப்படியே வச்சுருக்காருங்க இது ஜென் டீசல் சார் டிஐ இதில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் வரும் பழைய ஷிஃப்ட் வந்து இல்லைங்களா அந்த இன்ஜின் இது வந்து கிட்டத்தட்ட மைலேஜ் மட்டும் 24 வருங்க லிட்டருக்கு இது வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் மெக்கானிக்கல் கண்டிஷன் 100% செகண்ட் ஓனர் 2002 மாடலுங்க என்ன வருங்க 69 தூத்துக்குடிங்க பட் செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர் அட்ரஸில் தான் இருக்குது நாலு டயரும் புதுசுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பக்காவாக இருக்குது இது ஆயில் சர்வீஸும் இப்போ தான் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து நல்ல கண்டிஷன் 125,000 கேட்பாங்க நிகர்சோல் ப்ரைஸ் நான் தருவாங்க இது வந்து 2012 மாடல் ஷிஃப்ட்டுங்க விடிஐ லோக்கல் நம்பருங்க கம்பெனி சர்வீஸோடு தான் இருக்குது எல்லாமே செகண்ட் சிங்கிள் ஓனரில் இருக்குது கலர் ஒயிட்டு இது வந்து 485,000 கேட்பாங்க சின்ன வித்தியாசத்தில் நடக்கும் நாலு டயர் புதுசு மெக்கானிக்கல் கண்டிஷன் நல்லாயிருக்கு கலர் ஒயிட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரை கூப்பிட்டு பேசி உங்களுக்கு பண்ணுவோம் எங்களில் வந்து கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ்க்காக வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி திருப்தியாக இருக்கணுங்கிறக்காக கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நாங்கள் டெலிவரி கொடுப்போம் அப் டு டேட் ரெக்கார்டில் வண்டி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் ரெக்கார்டு இல்லைன்னா நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம் கஸ்டமருடைய தேவை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களால் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே நிறுவனம் சபரி கார்ஸ் தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது நீங்கள் வந்து இங்கே குறையோட போக விடமாட்டோம் என்ன குறை இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை நிவர்த்தி செய்து நீங்கள் திருப்தியாக போகிறது தான் எங்களுடைய வேலையே கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு சார் ஆமாம் சார் 76 ஓடி இருக்கு 76 எத்தனை ஓனர் இருக்குது ஒரே சிங்கிள் ஓனர் தான் என்ன ப்ரைஸ் அதான் 490 கேட்குறாங்க சார் சார் வணக்கம் வணக்கங்கண்ணா சொல்லுங்கள் சார் இங்கே என்ன வண்டி பார்க்குறக்கு வந்திருக்கீங்க வண்டி பார்க்குறக்கு வந்திருக்கேன் சார் சரி சரி ஒன்று வண்டி பார்த்தேன் சரி சரி எனக்கு அந்த போலோ பிடிச்சிது ஓ அது போக ஃபோர்டு ஃபிகோவும் பிடிச்சிது ஓ இது ரீசனபிளாக ரேட் போட்டிருக்காங்க அதை பார்த்து வாங்கலான் எப்படி சவரி கார் சார் பரவாயில்லையா எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பழக்கம் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வண்டி தான் வியாபாரம் பண்ணுவார் வாங்குவேன் எனக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்குவேன் வேண்டாம்னா திரும்பி கொண்டு கொடுத்துட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் சரிங்க சரி அதனால் எதையும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வேணுங்கிற மாதிரி நமக்கு செஞ்சு கொடுப்பார் அவர் சார் உங்களுக்கு நல்ல பழக்கம் நல்ல பழக்கங்க நல்லா சரி எங்களுக்கு தெரியாது சரி மற்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு மற்றவங்களுக்கும் தெரியாது சரி எப்படி நம்பி வந்து எடுக்கலாமா நம்பி எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் சாரை அதுக்காக தாங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா
சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வோல்ஸ்வேகன் போலோங்க. போலோல வந்து பாத்தீங்கன்னா டாப் மாடல் வோல்ஸ்வேகன் போலோ ஹை லைன் ஏபிஎஸ் பிரேக்கு ஏர் பேக் அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஓகே, 110,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான். சூப்பர். ஆமாம், வண்டி சுப்பீரியர் கண்டிஷனில் இருக்கு. வண்டி டீடைல்ஸ் நம்ம அங்கே இதில் இது பண்ணியிருக்கோம். ஆமாம், சிங்கிள் ஓனர், செகண்ட் ஓனர் தான். சரி. ஆமாம், திருப்பூர் நம்பரு, அதில் எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. சீட் கவரு எல்லாமே இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சீட் கவரில் போட்டு வச்சுருக்காங்க. சரிங்க. ஆமாம், அந்த போலோ பார்த்தீங்கன்னா அது பெட்ரோலுங்க. சேம் அதே மாதிரி 2013 மாடலு. இந்த வண்டி பெட்ரோல் போலோங்க, 2013 மாடலு. இதுவும் டாப் மாடல் தான், ஹைலைனுங்க. 158,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸு, சுப்பீரியர் வண்டி, குவாலிட்டி. எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்காங்க. சரிங்க. வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி குவாலிட்டி சர்வீஸ், கம்பெனி சர்வீஸ் தான். ₹430,000 கேட்குதுங்க. சரிங்க, பேசுனா கம்மியாகும் ரேட்டு. கஸ்டமர் வண்டி தான். ஆமாம். சீட் கவரு, ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. சிஸ்டம்லாம் கம்பெனியோடயே வந்துடும். ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டேரிங்லேயே சிஸ்டம் கண்ட்ரோலு, ப்ளூடூத்து எல்லாமே இருக்குங்க இந்த வண்டி சிஸ்டத்தில். இது பெட்ரோலுங்க, அது டீசலுங்க, ரெண்டு. ஆமாம், ரெண்டுமே ஹைலைன் மாடல். சரி சரி. ஆமாம், வண்டி குவாலிட்டியாக இருக்குது, சுப்பீரியர் வண்டி. ஆமாம், கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம். வண்டி நம்பர் சொன்னாலே நமக்கு கம்பெனியில் இந்த வண்டியோட டீடைல் எல்லாமே வந்துடும். எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான். சர்வீஸ். ஆமாம். ஓ சரி, வெளி சர்வீஸ் வண்டியில் கொடுக்கலாம். ஆமாம், சரி சார். இந்த மாடல் ஷிஃப்ட் வந்தீங்க பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிங்க சார். 2007 மாடலுங்க. 180,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான். எல்டிஐ மாடலுங்க. ஆமாம், 4 டயர் புதுசு, கம்பெனி சர்வீஸ் தான். ஏசி பவர் ஸ்டீரிங் வர மாடலுங்க. ஆமாம், 3 லட்சரூபா சொல்லுதுங்க. ஆமாம், டீசல் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. 4 டயரு புதுசு. மைலேஜ் 20 வருங்க சார். ஆமாம், லாங்கெலாம் 20 வரும். இது வந்து ஃபியட் இன்ஜினுங்க, ஓல்டு ஃபியட் இன்ஜினு. பிக்கப்பு பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சீட் கவர் போட்டிருக்காங்க சார். ஆமாம், எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்காங்க. 4 டயர் இப்போ தான் மாற்றிருக்காங்க. கஸ்டமர் மாற்றி ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க. சேலுக்கு போனால் அந்த நிப்பாட்டியிருக்காங்க. நம்பரும் உங்களுக்கு ஃபேன்சி நம்பர், 4737. 180,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க சார். 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். இன்ஜின்லாம் 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். மாடல் 2007 மாடலுங்க சார். ஓகே. ஷிஃப்ட்டில் வந்து 3 ஆப்ஷன் வருதுங்க. 3 மாடல் வருது. எல்டிஐ, விடிஐ, ZDI. ZDI டாப் மாடலு. இது வந்து எல்டிஐ. ஃபர்ஸ்ட் மாடல். ஃபர்ஸ்ட் வெர்ஷன். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டு, பின்னாடி கிளாஸ் ஹீட்டர் கிளாஸ், அது எல்லாமே வரும். இது அது எதுவுமே வராதுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வரும். ஆமாம், மேனுவல் சென்ட்ரல் லாக் வரும். கீழே சென்ட்ரல் லாக் பண்ணுற மாதிரி வரும். சாவியில் சென்ட்ரல் லாக் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார், வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. அது ஆல்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா? சாவியில் சென்ட்ரல் லாக் பண்ணல, வண்டிலேயே வந்து வண்டிலேயே வருதுங்க. இது வந்து வண்டிலேயே வருதுங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க. கண்ணாடி எல்லாமே சேம் மாடல் தான் உங்களுக்கு. 2007 மாடல் கண்ணாடி தான். அதில் ஒரிஜினல் தான். ஒரிஜினல் கிளாஸ் தான். ஒரிஜினாலிட்டியோட இருக்கு வண்டி. ஆமாம், ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் இல்லைங்க. கம்பெனி சர்வீஸ் தாங்க. நம்ம நம்பர் கொடுத்தோம்னா கம்பெனிலேயே செக் பண்ணி சொல்லிடுவோம். கம்பெனி சர்வீஸ். ஆமாம் ஆமாம், குவாலிட்டி வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோங்க. சாண்ட்ரோ சிங் மாடலுங்க. ஓகேங்க. இதுவும் வந்துட்டு அதே மாதிரி. ஆமாம், சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன். 3 ஓனருங்க. கோயம்புத்தூரில் தான் ஓடிட்டுருக்கு வண்டி. நம்ம வண்டி சுப்பீரியர் குவாலிட்டி. அலாய்வில் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சீட் கவர். என்ன மாடல் சொன்னீங்க? 2005. அது ஃப்ளட்டுக்கு முன்னாடி வந்தீங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லை. வண்டி இங்கே கோயம்புத்தூர் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக கோயம்புத்தூர் ஓடிட்டுருக்கு வண்டி. செகண்ட் ஓனர் வந்து கோயம்புத்தூர் தான். செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர் கோயம்புத்தூர் தான். சரிங்களா, வண்டி இங்கே 10 வருஷமாக ஓடிட்டுருக்கு. இதுவும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லைங்க. எல்லாமே 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கு. இது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. வண்டி நீட்டாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. உங்களுக்கு அலாய்வீல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்டீரியர். ஆமாம், டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு 60% இருக்குங்க. 150,000 சொல்கிறாங்க. பேசிக்கலாம், கம்மியாகும். நம்புதுங்க. ஆமாங்க சார், வண்டி குவாலிட்டி வண்டி, நம்பி எடுக்கலாம். ஆமாம்,
இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல குவாலிட்டி வண்டி. சென்னை நம்பராக இருந்தாலும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டி, இந்த ஓனர் அதெல்லாம் இல்லை, வண்டி குவாலிட்டியாக இருக்கா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வேலை செய்யல, எதுவுமே எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் எடுத்து அப்படியே ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டிகிட்ருக்கலாம். 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணி ஓட்டிகிட்ருக்கலாம். இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இதுவும் கண்ணாடி எல்லாமே வந்து 2005 கண்ணாடி தான். ஆமாம், ஒரிஜினல் கிளாஸ் தான். உங்களுக்கு கண்ணாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சுன்னா அதில் மாடல் மாறும். ஆமாம், இது எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் தான். வண்டியோட இருக்கு. ஆமாம், பேக் வைப்பர் எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டியில். ஓகே, ஆமாம் சார். இப்போ அந்த ஆர்டிஓ இது எல்லாமே நீங்கள் முடிச்சு கொடுத்துருக்கீங்க? ஆ, எல்லாமே நாங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். எஃப்சி இன்சூரன்ஸு, நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், இன்சூரன்ஸ் வண்டி ஓகேன்னு சொன்னீங்க. ஆ, லைவ் தான், கரண்ட்டில் தான் இருக்குது வண்டி. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓட்டி பார்த்து நம்ம விலை பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களை உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபரு. வண்டி எஃப்சி வந்து இந்த டிசம்பர் மாதம் வருதுங்க. அந்த எஃப்சியும் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் காமிச்சு கொடுத்து உங்கள் பேருக்கு புக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ எஃப்சி வந்துருச்சு இல்லைங்களா? டிசம்பர் மாதம் வருதுங்க. ஆமாம், டிசம்பர் மாதம் வருது. கஸ்டமர் சர்வீஸ்க்காக நாங்க எவ்வளவு எவ்வளவு சொல்றோம் அது நீங்க 3000 குள்ள வரும். ஆமா ஆமா, வண்டி குவாலிட்டி வண்டிங்க சார். நீங்க கம்பெனிலயே செக் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது மெக்கானிக்கல் வந்து கூட செக் பண்ணுங்க. மைலேஜ் இது 16 வருங்க சார். லோக்கல் லாங் போனீங்கன்னா ஒரு 18-20 வரும் ஏசிக்கு. ஆமா, ஏசி போட்டா நமக்கு என்னன்னா வண்டி வந்து குவாலிட்டியா இருக்கணும், அதுதான் முக்கியம். மாடல், ஓனர், ஊரு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கா, எடுத்து எந்த செலவும் இல்லாமல் ஓடுதாங்கிறத நம்ம பார்க்கணும். சரி சரி.